இங்கிலாந்தில் சீர்திருத்தம் ஏற்பட்ட காலம் ஒவ்வொரு திருச்சபைகளும் புது பொலிவுடன் செயல்பட ஆரம்பித்தன. வேதாகமும் பார்த்திராத மக்கள் புதிய வேதாகமத்தை தங்கள் கைகளில் பெற்றுக்கொண்டனர். எராஸ்மஸ் என்பவர் கிரேக்க மொழியிலிருந்து புதிய ஏற்பாட்டை ஆங்கில மொழியில் மொழிபெயர்த்தார். இதனால் வேத புத்தகத்தின் சத்தியங்களை அறிந்து கொண்ட மக்கள் தவறான கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் எதிர்த்து நின்றனர். சபை சீர்பட தொடங்கியது. மார்ட்டின் லூதர் கத்தோலிக்க கோட்பாடுகளுக்கு எதிராக 95 சட்டத்திட்டங்களை விட்டன்பர்க் தேவாலயத்தில் அறைந்து வைத்தார். அக்காலகட்டத்தில் வாழ்ந்தவரே ஜான்ஸ் பாக்ஸ். 1534 ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இறைப்பட்டம் பெற்ற இவர் சீர்திருத்த சிந்தனைகளை உடையவராக காணப்பட்டார். இவர் லேட்டிமர் மற்றும் வில்லியம் டிண்டேல் என்பவர்களை சந்தித்து அவர்களின் தரிசனங்களோடு தன்னையும் சேர்த்து கொண்டார். லண்டனில் சிறந்த போதனை ஆசிரியராகி விளங்கிய இவர் துண்டு பிரதிகள் மூலம் தனது கருத்துக்களை மக்கள் உணர செய்தார். இயேசு கிறிஸ்துவும் அந்தி கிறிஸ்துவும் என்ற தலைப்பிலும் நன்மை தீமை என்ற கருத்திலும் உண்மை போய் என்ற சிந்தனையிலும் பல கட்டுரைகளை எழுதி மக்கள் கைகளில் கொடுத்தார். இதனால் மக்கள் உண்மையை அறிந்து தீமையான காரியங்களை விட்டு விலகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். அப்போதே அரசுக்கு எதிராக இவர் செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பல சீர்திருத்தவாதிகளின் மரணம் இவருக்குள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர்கள் வாழ்வை குறித்ததான மிக சிறந்த நூலை எழுதினார். பாக்ஸ் புக் ஆஃப் மார்டயஸ் என்பதே அச்சிறந்த நூல். இதில் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரை பணயம் செய்த உத்தம மனிதர்களின் உண்மை வரலாறுகள் இடம்பெற்றுள்ளன. வாசிப்போரை கிறிஸ்துவுக்குள் ஈர்க்கும் சிறந்த கருவூலத்தை உலகிற்கு தந்தவர் இவர். ஆண்டவரே, எங்கள் ஜீவனுள்ள நாளளவும் உமது சத்தியத்தை விட்டு விலகாமல் அதில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆமேன்.